ஹே காய்ஸ், யமஹாவோட R3 அண்ட் MT03 அப்படிங்கிற பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதுவும் இப்போது இந்தியாவில் அஃபீஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு பேரலல் ட்வின் பைக்ஸோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. R3 MT03 இந்த ரெண்டு பைக்கை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பைக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த யமஹாவோட R3 MT03 பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமா நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். R3 MT03 ட்வின் சிலிண்டர், அதாவது பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ரீசெண்டாக ஆப்ரிலியா கூட RS457 அப்படிங்கிற பைக் லான்ச் பண்ணாங்க. பட் 410,000 ஷோரூம் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ நீங்கள் R3 MT03 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 321cc பேரலல் ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்டு சிஸ்டம் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6-speed இயர் பாக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போது இந்த ரெண்டு பைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார் அண்ட் டார்க் அப்படிங்கிறது எதுவுமே வந்து சேஞ்சஸ் கிடையாது. ரெண்டு பைக்கில் இருக்கக்கூடிய இன்ஜினும் சேம் இன்ஜின் தான். அதனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியாது. ஆனால் R3யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது ஹியூஜாக கொடுத்துருக்காங்க. 465,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது மிகப்பெரிய பிரைஸ் அப்படினு சொல்லலாம். ரெண்டு கலர்ங்க, ஐகான் ப்ளூ, யமஹா Black அப்படிங்கற ரெண்டு நியூ கலர்ஸ்ல டெல்லி எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 465,000. இப்போ நீங்க MT03 அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா 460,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. வெறும் 5,000 டிஃபரன்ஸ்ல R3யும் MT03யும் இன்னைக்கு இப்போ ஆபீஷியலா இந்தியால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒரு ஆன் ரோட் பிரைஸ் ஒரு 5 லட்சம் குள்ள வந்துரும் அப்படினு நினைச்சேன். பட் 460,000 எப்போ யமஹா லான்ச் பண்ணாங்களோ அப்போவே 520,000 மேலே இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் அப்படிங்கிறதுனால 42 horsepower வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 42 horsepower அப்படிங்கும் போது டெஃபினட்டாக இனிஷியல் பிக்கப், டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த MT03க்கு 5,000 கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம MT15 பிடிக்கிறவங்களுக்கோ இல்லை ரைட் பண்ணுங்க எல்லாருக்கும் தெரியும், பில்லியன் சீட் அப்படிங்கிறது MT15 வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ஒரு என்ட்ரி லெவல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இது பேரலல் ட்வின் சிலிண்டர், ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படிங்கிறதுனால இந்த பைக்கோட ப்ரொஃபைலுமே கொஞ்சம் பல்கியாக தான் இருக்கும். இதோட பில்லியன் சீட்டுமே பார்த்தீங்கன்னா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்குமே பார்த்தீங்கன்னா 42 horsepower வந்து கொடுத்துருக்காங்க. 321cc வந்து இருக்குது. ரெண்டு பைக்கிலுமே LCD டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பைக்லையுமே சேம் இன்ஜின் இருக்கிறதுனால இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 150-160 மேலே தாராளமாக போக முடியுங்க. ஸோ 160 தாராளமாக போக முடியும் அப்படிங்கிறதுனால இது வந்து 180-190 போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகும். பட் அந்த அளவுக்கு பெரிய ஒரு இஷ்யூ நமக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 160-170ங்கும் போது வெறும் டியூவல் சேனல் ABS மட்டும் தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கு, டியூவல் சேனல் ABS அவைலபிள் ஆயிருக்கு. டயர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 110 bar 70 section டயரும், ரியர்ல 140 bar 70 section டயரும் கொடுத்திருக்காங்க. 17-inch அலாய் வீலோட ரொம்பவே ரிஃப்ரெஷிங் ஆன கலர்ஸ்ல சூப்பரான ஒரு டிசைன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யமஹா இன்னைக்கு அபிஷியலா இந்த ரெண்டு பைக்குமே இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பைக்குமே எப்போ இருந்து அவைலபிளா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா யமஹா ஷோரூம்லயும் அப்கமிங் வீக்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தமிழ்நாடுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் January 1st இருந்து நீங்க எல்லா யமஹா ஷோரூம்ஸ்லயும் இந்த R3 MT03-ஐ பார்க்கலாம். புக்கிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நியர்பைல இருக்கக்கூடிய யமஹா ஷோரூம்ஸ்ல உங்களால இப்போ இந்த ரெண்டு பைக்கோட புக்கிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ரெண்டு பைக்லயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. R3 அப்படின்னு எடுத்துக்கும் போது ஐகான் ப்ளூ, யமஹா Black அப்படிங்கிற இந்த ரெண்டு நியூ கலர்ஸ் வந்து அவைலபிள் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம MT03 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இந்த பைக்லயுமே மிட் நைட் சியான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிட் நைட் Black அப்படிங்கிற இந்த ரெண்டு பைக் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டெல்லி எக்ஷோரூம் பிரைஸ் 560,000 அண்ட் R3 460,000 465,000 அப்படிங்கும் போது கண்டிப்பா டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் எல்லாம் தகுந்த மாதிரி தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா கப்பல் ஆஃப் 1,500 rupees நீங்க இந்த பிரைஸ்ல இருந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 465 அப்படிங்கும் போது 67,000 நம்ம வந்து தமிழ்நாடு எக்ஷோரூம் பிரைஸ் வச்சாலும் கூட டெஃபினட்டா ரெண்டு பைக்கோட ஆன் ரோட் பிரைஸுமே
5 லட்சம் ரூபாய்க்கும் மேலே தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் RS 457 ஆப்பிளியாவோட பைக்கை கம்பேர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 ரூபீஸ் அதிகமான ப்ரைஸில் தான் இந்தியாவில் இந்த ரெண்டு பைக்குமே லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது, ஓகே சூப்பர், பட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது தான் என்னுடைய ஒரு ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவில் R3 வந்து இருந்தது, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திரும்பவும் R3 இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவில் இந்த ரெண்டு பைக்கோட ப்ரொடக்ஷன் பிளான்ட் கிடையாது, இது வந்து இந்தோனேஷியாவில் இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி தான் இந்த ரெண்டு பைக்ஸுமே சேல் பண்ண போகிறாங்க. அதாவது CBD மெத்தட் மூலமா. ஸோ CBD அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ண பைக்கை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ண போகிறாங்க. அதனால தான் இவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் யமஹா வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் CKD மெத்தட், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தால் இன்னும் ப்ரைஸ் கம்மியாகவும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது யமஹாவோட தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ அசம்பிள் பண்ண பைக்கை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறதுனால இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன், ஸ்டெப் அப் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது, ட்ரான்ஸ்பரண்டான அந்த ஒரு விண்ட்ஷீல்ட் இருக்குது. R3 பொறுத்த வரைக்கும் R1 இன்ஸ்பைர்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் எத்தனையோ வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரண்ட்ல ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் MT-03 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்கில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்லையும் இதோட பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா MT-03 வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார்வர்ட் லீனிங்கில் நமக்கு R3 இருக்குது. நீங்கள் ஒரு ட்ராக்ல ஒரு ஹைவேல நீங்க க்ரூஸ் பண்ணும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இத பத்தின இன்னும் நல்ல டீடைலான வீடியோ அடுத்து நம்ம சேனல்ல வர போகுது, வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.